ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் குணமோகன். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்து, பட் சில காரணங்களால என்னால் அன்றைக்கி பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, ஜூன் 5ஆம் தேதிக்கு இந்த வீடியோக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் ஜூன் 5ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம் தான் ஜூன் 5ஆம் தேதி. அன்றைக்கி இந்த வீடியோவை தான் நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, உலக சுற்றுச்சூழல் தினத்தப்போ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் எப்படி ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை வந்து எப்படி ப்யூரிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க டிலே பண்ணாமல் டாபிக்குள்ளே போகலாம். 1974 வருடத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 5ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து கடைபிடிக்கிறாங்க. இதை வந்து முன்னின்று வழி நடத்துறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதை வந்து லீட் பண்ணுறாங்க. இந்த என்விரான்மெண்ட் டே எப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீம் கொடுப்பாங்க, அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரொட்டேஷன் பேசிஸில் கொடுத்து அந்த தீமை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த என்விரான்மெண்ட் டேயோட சிறப்பம்சமே. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கொலம்பியாவுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி. எஸ் பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் பெருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிளான்ட்டில் இருக்க எல்லா மரம் செடி கொடி எல்லா உயிரினங்களையும் வந்து பாதுகாப்பாக அதிகப்படுத்துறது தான் இந்த தீமோட குறிக்கோளே. எஸ் இந்த தீமை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்க என்ஜிஓஸ் இன்ஸ்டிடியூட் மூலிமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் இந்த வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே அன்னைக்கு நடக்கிற விஷயம். ஓகே, இந்த பயோடைவர்சிட்டிக்கும் கொலம்பியாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா, எஸ் கொலம்பியாவோட 10% நிலப்பரப்பு பார்த்திங்க அப்படின்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டால் கவர் ஆகியிருக்கு. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும், அதே மாதிரி நிறைய உயிரினங்களும் அங்கே தான் வசிக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் பயோடைவர்சிட்டி அப்படின்ற டாப்பிக்கை கொலம்பியாவுக்கும் ஜெர்மனிக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் அமேசான் காடு. ஸோ இந்த அமேசான் காட்டிலேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளான்ட்டுக்கே டோட்டலாக 20% ஆக்சிஜன் வந்து இந்த அமேசான் காட்டிலேருந்து தான் நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டை லங்ஸ் ஆஃப் அவர் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பிளான்ட்டுக்கு 20% ஆக்சிஜன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அமேசான் காடுகள்லேருந்து தான் நமக்கு வருது. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடத்துல நம்ம சுற்றுச்சூழலில் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குது, அதே மாதிரி அது எந்த அளவுக்கு பியூரிட்டியாகவும் சுத்தமானதாக காற்றையும் நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க வளர்ந்து வரும் டெக்னாலஜி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தொழிற்சாலைகள் நிறைய ரசாயன கழிவுகள்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் நிறைய பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா காற்றோட மாசு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் இருக்க ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் வந்து காற்றோட மாசு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இங்கே மேலே ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் கீழே வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி கூட உங்கள் நீங்கள் இருக்க ஏரியாவில் எவ்வளோ காற்று மாசுபட்டுருக்கு அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கூட நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி ஒரு பக்கம் காற்று வந்து மாசுபட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அமேசான்லேருந்து சுத்தமான பியூரிஃபை பண்ண காற்று ஆக்சிஜனை வந்து காசுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களில் எவ்வளோ பேத்துக்கு தெரியும்னு தெரில, காசு கொடுத்து நம்ம இன்றைக்கி ஆக்சிஜனை வாங்குற நிலைமைக்கு போயிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சில எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலிமா காற்றை பியூரிஃபை பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய மிஷின்ஸும் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நிறைய லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எதை நோக்கி போகிறோன்றதே ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம என்ன தான் ஒரு பக்கம் டெக்னாலஜின் டெவலப்மெண்ட்டோட அடுத்தடுத்த நிலைமைக்கு ஸ்டேஜுக்கு போனாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலில் இருக்க காற்று மாசுபட்டு அதை காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ அந்த காற்று மாசுபடுறதை வந்து எப்படி நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் பியூரிஃபை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்சிஜன் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதையும் பார்த்துடலாம். ஓகே, உங்களில் அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்க கேள்வி, காற்று மாசுபடாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய மரம் செடி கொடி வளர்க்கணும். ஓகே, அதுக்கான இடம் இல்லைன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதுக்கான இடம்ன்றது மேக்ஸிமம் யாருமே வந்து வீடு கட்டும் போதே பார்த்திங்க அப்படின்னா செடி வைக்கிறதுக்கோ இல்லை மரம் வைக்கிறதுக்கோ எல்லாம் இடம் விட்டு கட்டுறதில்லை. இருக்கிற ஒரு செண்டுனாலும் சரி அந்த ஒரு செண்டை கவர் பண்ணி தான் ஃபுல்லாக வீடு கட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி சிட்டிக்குள்ளேயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைஓவர் போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சுற்றி இருக்க மரங்களை எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வெட்டி எரிஞ்சாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம காற்று பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பொல்யூட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழிற்சாலை அமைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலையை சுற்றி நிறைய மரங்கள் வளர்க்கணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயே இருக்குது. பட் ஆனால் அது இன்றைக்கி எவ்வளோ தொழிற்சாலைகள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா அந்த தொழிற்சாலையிலேருந்து வெளியே வர ரசாயன நச்சு கழிவு
காத்துல வந்து காத்துல பட்டு மாசுபடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நிறைய சுத்தி மரம் வளக்கணும்னு சொல்றாங்க பட் அது இன்னைக்கு எவ்வளவு தொழிற்சாலைகள் பண்றாங்க அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்க நம்ம லைஃப்ல பாத்தீங்க அப்படினா அதிகமான நேரத்தை நம்ம செலவிடுறது நம்ம வர்க் பண்ற இடமா தான் இருக்கும் பட் நம்ம இருக்கிற கொஞ்ச நேரம் பாத்தீங்க அப்படினா வீட்ல 8 மணி நேரம் தூங்குறது மட்டுமா தான் இருக்கும் ஓகே அந்த 8 மணி நேரத்துல நம்மள சுத்தி ஒரு சுத்தமான ஆக்ஸிஜனையும் சுத்தமான ஏரையும் நம்ம சுவாசிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சில டிப்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் எஸ் நார்மலா எல்லா மரச்செடி கொடிகளும் பாத்தீங்க அப்படின்னா பகல் நேரத்துல மட்டும்தான் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் நைட் நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் பண்ணும் ஸோ இதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க வந்து நைட் நேரத்துல மரத்துக்கடியில படுக்க கூடாது அப்படின்னு கூட சொல்லி வச்சிருக்காங்க ஆனா மணி பிளான்ட்னு செடி வந்து நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வீட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு அழகுக்காக வைக்கிற செடி எஸ் இந்த மணி பிளான்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 24/7 ஆக்சிஜனை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த மணி பிளான்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சை ஃப்ளாரிங் அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது ஏன்னா இந்த செடியில் எந்த ஒரு பூவுமே பூக்காது இலைகள் மட்டும்தான் அதோட ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த தாவரம் ஸோ எந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த செடியை நீங்கள் வீட்டில் அழகுக்காக வைக்கும்போது உங்களுடைய ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மணி பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஏரில் இருக்க டாக்ஸிஸ் எல்லாம் வந்து இது ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டில் கலெக்ட் பண்ணி கூட அந்த பாட்டிலில் நீங்கள் அந்த ஒரு மணி பிளான்ட்டோட ஸ்டெம்மை உடச்சி நீங்கள் ரூமில் ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பாட்டில் அல்லது ஒரு 3 பாட்டில் நிறைய செடி வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது ரொம்ப ப்ளசண்டிங்காகவும் இருக்கும் அதே டைமில் நீங்கள் சுத்தமான ஆக்சிஜனை வந்து சுவாசிக்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லை இது காற்றுல இருக்க டாக்ஸிஸ் போன்ற நச்சு வாயுக்களை வந்து இது வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட ஃப்ரீக்குவன்சிஸ் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அது ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் அது மட்டும் இல்லை வைஃபை வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே வைஃபை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி தான் ஸோ இந்த மாதிரியான அலைவரிசைகள்னால கூட நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஸோ இதை எல்லாத்தையுமே கூட இந்த மணி பிளான்ட் செடி அப்சர்வ் பண்ணி அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நமக்கு சுத்தமான ஏரை வந்து கொடுக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இயற்கையான முறையில் உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டிலில் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிங்கனாலே போதுமானது இது அழகாக வந்து ஒரு அழகுக்காகவும் இருக்கும் அதே டைமில் உங்கள் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் உங்கள் நீங்கள் சுவாசிக்கிற காற்று பார்த்திங்க அப்படின்னா 100% பியூரிட்டியானதாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த செடி நீங்கள் வளர்க்கும் போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த செடியை ஒரு 2 நிமிஷம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மைண்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாகி ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிரும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஸோ செடி வளர்க்க ஆரம்பிங்க ஓகே இடம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான பாட்டில் மூலமா கூட நீங்கள் செடி வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இடம் இருக்குது நீங்கள் வந்து செடி உங்களால் வளர்க்க முடியும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய மரமாக கூட வளங்க தப்பு இல்லை அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு மரக்கன்று வைக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கோங்க ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வேல்யூபிள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை எல்லாரையும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் குணமோகன்